12 இன்னைக்கு மொட்டை மாடி ஒர்க் அவுட் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பிக் ஷவுட் அவுட் அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் இர்ஷாத் அண்ட் ஃபிளக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஏன்னா தீபாவளி அன்னைக்கும் 1 மணி வரைக்கும் ஜிம் ஓப்பனா இருக்கு. ஸோ நம்ம காலைல எழுந்தோம், குளிச்சோம், சாமி கும்பிட்டோம், அடுத்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் என்ன அப்படின்னும் போது ஸ்வீட்ஸ் நம்மளுக்கு யாராவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது அப்படி அப்படியே மற்றவங்களோட பகிர்ந்துட்டு இப்போ இந்த ஆட்டோக்காரர் வந்து ரொம்ப நல்லா இருப்பாரு. எப்படி சிக்னல்ல குறுக்க வந்தாரு பாத்தீங்களா, இவரை பிடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தீபாவளி, ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சிக்கனு, ரைஸு அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸ்வீட்ஸ் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களோடய பகிர்ந்துக்கிட்டு சின்ன பீஸ் அவங்க மனசு வேதனைப்படாமல் சந்தோஷத்தை பகிர்ந்தாச்சு. ஸோ சீட்டிங்னு பெரிய லெவலில் ஆக போகிறது இல்லை. இன்றைக்கும் நம்ம டயட்டு தான், இன்றைக்கும் நம்ம ஒர்க் அவுட்டு தான், வாழ்க்கையில் நம்மளோட குறிக்கோள்ன்றது முக்கியம். ஸோ இந்த 250 kg டெட்லிஃப்ட்டுக்கு நடுவில் எக்கச்சக்க ட்ராவல் அலைனாக இருக்குது. அடுத்த வாரம் 5 நாள் நம்ம ஷேரு கிளாஸிக்காக மும்பையில் போய் உட்காரணும். நாள் முழுக்க காம்படிஷனோடும் அங்கே எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் அதுக்கெல்லாம் பிளான், அங்கே போய் ரோல் அவுட் பண்ணிடலாம். ஸோ 250 kg டெட்லிஃப்ட் இஸ் ஆன். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 40 days ட்ரைனிங்ல ஐ பி ஏபிள் டு புல் தட். 250 kg டெட்லிஃப்ட் அப்படின்றான், உட்காந்து இன்னும் 250 ட்ரையே பண்ண மாட்டேன்றானே அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் பில்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கோம். 3 rep மேக்ஸை எப்படி புஷ் பண்ணுறதுன்னு புஷ் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி ஒரு 2 வாரம் பீக்கிங்ல போயிட்டு 1 rep 2 rep மேக்ஸ் பண்ணும்போது 250 அடிச்சிடலாம் அப்படின்றது நம்பிக்கை. ஏன்னா நானும் கோச் அஸ்மாத்தும் பேசும்போது தட் வாஸ் த பிளான். ஸோ மக்களே, இன்னைக்கு போகிறோம், பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறோம். பெஞ்ச் ப்ரெஸ் ஒரு 5x5 முடிச்சுட்டு கொஞ்சம் செஸ்ட் கண்டிஷனிங், அப்புறமா நிறைய பேக் ஒர்க் அவுட். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம பாடி பில்டர் தான் ஆரம்பத்துலேருந்து, ஓகேவா? பவர் லிஃப்டிங் இஸ் பார்ட் ஆஃப் த கோல். ஸோ ஆர்ம்ஸை நல்லா பம்ப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தீபாவளியோட பேலன்ஸை என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா பொண்ணுக்கு நிறையா புஸ்வானம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், பட்டாசுன்னு பெருசாக வாங்கலை. ஸோ அதெல்லாம் சாயந்தரம் அவளோட வெடித்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் பேக் டு த கிரைண்ட். ஸோ ஜிம்மில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே, தீபாவளி ஒர்க் அவுட்டு ஓவர். ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பெஞ்ச் ப்ரெஸ், ஹெவி ரோயிங், புல் டவுன்ஸ். இன்னைக்கு புல் டவுன்ஸ் மட்டும் வேறு ஆங்கிளில் செஞ்சோம் டு ஸ்டிமுலேட் த மசில் லிட்டில் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ட்ரை பைக்கு 2 super sets பண்ணோம். அதை முடித்த உடனே நம்ம ஒர்க் அவுட் ஓவர், வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம். நாளைக்கு போஸ்ட் தீபாவளி ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன அப்படின்னா,
இன்றைக்கி ஜிம்மில் ஒரு 7-8 பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் அன்றைக்கும் ஹெல்த்துக்காகவும் அவங்க மசில்ஸ்க்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களை பார்க்கும்போது ஐ எம் சூப்பர் ஹாப்பி. ஸோ நாளைக்கு உங்களை என்னோடய அடுத்த ஒர்க் அவுட்டில் மீட் பண்ணுறேன். யோ பிக்லி, ஓவர் அண்ட் அவுட்.